நமசிவாய. வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த நவராத்திரி, தசரா பண்டிகை, பூஜை இதெல்லாம் கோலாகலமா பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. எனக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி திண்டிவனம் பக்கத்துல ஒரு அம்மன் கோவில் திருவிழா, அதுக்காக பேச போனப்போ நடந்த சில அனுபவங்களை இந்த நேரத்துல ஷேர் பண்ணிக்கிறேன். அது வந்து ஒரு கருமாரியம்மன் கோவில். இந்த மாதிரி எங்கள் கோவில் திருவிழாக்கு நீங்கள் ஆன்மீக சொற்பொழிவு பண்ணுறதுக்காக வரணும். போய் பேசுகிறப்போ அது வந்து ரொம்ப பழமையான ஒரு மாரியம்மன் கோவில். இந்த மாரியம்மன் வழிபாடுங்கிறது இந்தியாவில் பல இடங்களில் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு பெயர்களில் எப்படிலாம் வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவையும் தாண்டி தமிழர்கள் அதிகம் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளில், மற்ற கலாச்சாரங்களில் இந்த மாரியம்மன் வழிபாடுங்கிறது எப்படி இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள் எந்த அளவு சுவாரஸ்யமாக பேச முடியுமோ பேசிட்டு. அப்போ எனக்கு நடந்த ஒரு அனுபவம் சொன்னேன். என்னென்னா, இந்த காசி கங்கக்கரையோரம் சீதலாதேவி அம்மன் கோவில்னு ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவிலுக்கு வந்து படகு மூலமாக போன அனுபவம் என்னுடைய 15 வயசில், 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்படி போகிறப்ப என்னாச்சு, ஒரு 2-3 தேனீக்கள் என்னோடய கன்னத்தில் நெத்தியிலலாம் உட்காண்டிருத்து. இவ்வளோ பெரிய பெரிய சைஸுக்கு பார்த்தோன்னே யாருக்காக இருந்தாலும் ஒரு பயம் வரும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்படி இப்படி தட்டினேன். ஆனால் தேனீக்கள் பதிலுக்கு கொட்டலை. யூஸ்வலாக மற்ற எந்த பகுதியாக இருந்தாலும் தேனீக்கள் நம்ம மேலே வந்து உட்காரது, நம்ம ஓங்கி அடித்தோன்னா பதிலுக்கு 2-3 காட்டு காட்டிட்டு தான் போகும், கொட்டாமல் இருக்காது. இது உண்மையிலேயே தேனி தானா இல்லை தேனி மாதிரி இருக்கிற வேற ஏதாவது ஒன்றா? நம்ம பதட்டத்தில் தட்டிட்டோம், ஐயோ கொட்ட போகிறதேன்னு நினச்சா கொட்டலை. அப்புறமா அந்த அம்மனெல்லாம் கும்பிட்டு அந்த காசியில் இருக்கிற பெரியவர்கள்கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இதுதான் இங்கே இருக்கிற அதிசயம், காசியில் பல்லி கத்தாது, அதே மாதிரி கருடன் மேலே வட்டம் அடிக்காது, காக்கா கூட இங்கே வந்து கத்துறத ரொம்ப பார்க்க முடியாது, இங்கே பூ மணக்கவும் மணக்காது, பணத்துலேருந்து வாடையும் பெருசாக வராது, இந்த மாதிரி பல அதிசயங்கள் இங்கே இருக்குது, மாடு முட்டாது, அந்த மாதிரி அந்த வகையில் இங்கே நம்மளை தேனி கடிக்காது, நம்ம அதை தெரியாமல் அடித்தா கூட பதிலுக்கு நம்மளது எதுவும் பண்ணாது அப்படின்னு. இப்படிலாம் கூட ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கா நம்ம மண்ணுலன்னு எனக்கு அப்போ தான் தோணித்து. இத்தாலியில் ஒரு வகை தேனீங்க, ஆப்பிஸ் ஃப்ளோரியான்னு பேர். அது நம்மளை கொட்டவே கொட்டாது, ஏன்னா நம்மளை கொட்டுற அளவு ஸ்ட்ராங்கான கொடுக்கதிக்கு இல்லை, அதுதான் காரணம். ஆனால் சீதலாதேவி கரையோரம் நல்ல ஸ்ட்ராங்கான தேனி, ஸ்ட்ராங்கான கொடுக்கு, இங்கே பார்க்கறத விட அங்கே கொஞ்சம் பெரிய சைஸாகவே பார்க்க முடியுது. அப்படி இருந்தும் அங்கே கொட்டலைன்னா அப்போ ஏதோ நம்மளையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயுமே பழமையான கோவில்கள், க்ஷேத்திரங்களில் இந்த மாதிரி எவ்வளவோ ஆச்சரியமான விஷயங்கள், அதிசயங்கள், அமானுஷ்யங்கள்ங்கிறது நம்ம ஆன்மீகத்தில் இருக்குது. அந்த திண்டிவனம் பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோவிலில் அந்த கோவில் சிறப்புகள்லேருந்து ஆரம்பித்து அப்படியே காசி சீதலாதேவி கோவில் வரைக்கும் போய் இத்தாலியில் இருக்கிற ஆப்பிஸ் ஃப்ளோரியாங்கிற அந்த வகை தேனி கொட்டாதுங்கிறது முதற்கொண்டு இப்படி பல விஷயங்கள் சொல்லி அம்மனர்களால் சுவாரஸ்யமாக அன்னைக்கு சொற்பொழிவு முடித்தேன். அன்னைக்கு அந்த மேடையில் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு பழமையான கோவிலுக்கும் க்ஷேத்திரத்துக்கும் சில சிறப்புகள், ஒவ்வொரு இடத்துலையுமே நமக்கு தெரிஞ்சு தெரியாமல் பல அதிசயங்கள்னு இருக்குது. அதே மாதிரி தான் காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு இருக்கிற சில ஆன்மீக பொருட்களும். இப்போ கருங்காலின்னு எடுத்தால் கும்பாபிஷேகத்தும் போது கலசத்தில் வைப்பாங்க, அன்னைக்கு உரலாக இருந்திருக்கு, ஏதாவது துக்க வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்கன்னா அந்த கெட்ட கிருமி கெட்ட சக்தினால எதுவும் பாதிப்பு வரக்கூடாது, மயான வீடு வரைக்கும் போயிட்டு வந்திருக்கோம்னு கருங்காலியில் பண்ண உலக்கையை தாண்டிட்டு வீட்டுக்குள்ளே வருவாங்க. இன்னமும் சில கிராமங்களில் அந்த வழக்கம் இருக்குது. குழந்தைங்களுக்கு மரப்பாச்சி பொம்மையாக கொடுக்கறது கருங்காலியில் பண்ண பொம்மையை தான் பெரும்பாலும் கொடுப்பாங்க, ஏன்னா கருங்காலி பொம்மையை குழந்தை கடித்தாலும் உடம்பு கெடுதல் வராது, நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகும். இப்படி கருங்காலியில் நிறைய அறிவியல் ஆன்மீக மகத்துவம் இருக்கிறதுனால தான் பெரிய பெரிய முனிவர்கள் ரிஷிகளே தவம் பண்ணுறதுக்கு கைத்தண்டமாக கருங்காலியை பயன்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்த கருங்காலி, வைஜெயந்தி மாலை, துளசி மாலை, சந்திர மாலை, இப்படி பல ஆன்மீக பொருட்கள் ஒவ்வொன்றத்தோட ஆற்றலையுமே பெருக்கிறதுக்கு சில மந்திரங்கள், பூஜைகள் இருக்கு. அதெல்லாம் கரெக்டாக இறையருளால, அம்மனருளால நம்ம பண்ணி கொடுக்குறோம். குறிப்பா நம்ம ஆபீஸ்ல இந்த பவுல் நேர்ல வரவங்க பார்த்துருக்கலாம். இது உள்ள இந்த மாதிரி ஆன்மீக பொருட்கள், கருங்காலி மாதிரியான பொருட்களை போட்டு சுத்துறப்போ ஓம்னு ஒரு சத்தம் காத்த கழிச்சுட்டு வரும், அது அந்த பொருளோட சக்தியை இன்னும் கொஞ்சம் கூட்டும். இந்த மாதிரி சில விசேஷமான ஆன்மீகம் சார்ந்த டெக்னிக்ஸ், பூஜைகள், மந்திரங்களை யூஸ் பண்ணி எல்லாருக்கும் தரும். அம்மன் அருளால நீங்க நினைச்சது நடக்கட்டும், கேட்டது கிடைக்கட்டும். இந்த கருங்காலி மாதிரியான ஆன்மீக பொருட்கள் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்களை மெசேஜ் அனுப்பிச்சோ இல்ல வெப்சைட்ல ஆர்டர் பண்ணியோ
டைரக்டா நம்ம ஆபீஸுக்கு வந்தோம், பெற்றுக்கொள்ளலாம். காலை 9 மணிலேருந்து ஆரம்பிச்சு நைட்டு 8 மணி வரைக்கும் நம்ம எல்லா கால்ஸையும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். அண்ட் நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறது எப்போ வேணாலும் அனுப்பலாம், ஃப்ரீயானோடனே நான் பார்த்து ரிப்ளை பண்ணுவேன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.